அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்முடைய சேனல் பார்த்திங்கனா டிசம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நம்ம வந்து துவங்கப்பட்டது காணொளி மட்டும் ஒரு முதல் இரண்டு மாதங்கள் வந்து பதிவு பண்ணல இருந்தாலும் நம்ம தொடங்கப்பட்ட அப்போ இங்கிருந்து நம்ம சேனல் இப்போ இந்த வருடம் நம்ம வந்து ஐந்து வருடத்தை நிறைவு பெறப் போகிறோம் இதற்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி நம்முடைய சேனல் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிருக்கிறோம் நம்ம மொத்த காணொலியாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பத்தாறு காணொலிகள் நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம் இந்த அளவுக்கு நம்மளுடைய காணொலிகளை பார்த்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் உங்களுக்கு மீண்டும் ஒரு நினைவூட்டலாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சேனலோட சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் இதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோம் வரைபடம் நியூஸ் வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்ட் இதுக்கு எதுக்குமே நம்ம கொடுக்கல முக்கியமாக எஃப்ஐ டிஐ டேட்டா வச்சு நம்ம பார்க்கலை அனைவருமே இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்ம தான் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது வரைபடமே இல்லாமல் ஒரு விஷயம் வரைபடம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு புரிதல் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இதன் அடிப்படையில் பார்த்து பழகிட்டால் வரைபடமே தேவையில்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் வரைபடம் எதற்குனால் இப்போ நம்ம மார்க்கெட்டை நம்ம பார்க்கல இப்போ வந்து அமர்ந்து பார்க்குறோம் என்ன நடந்திருக்கு முன்பு நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் அனலைஸை பார்க்கலாம் அதற்கு தான் வரைபடம் அப்படிங்கிறது தான் ஆனால் வரைபடத்துக்கு நான் எதிரி கிடையாது வரைபடமே பார்க்க வேண்டாம் என்று நான் ஆலோசனையில் வழங்கலை நான் பின்பற்றுவது நான் வரைபடத்தை பார்க்கலை பார்க்கறதில்ல ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன் அதனால் வந்துட்டு யாரையும் நான் குறை சொல்லவில்லை ஆப்ஷன்ஸு பார்க்குறவங்க வரைபடமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல வரல வரைபடத்தோடு இதை ஒன்றி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலின் நோக்கமே அதே போல் உங்களை வியாபாரம் செய்ய தூண்டுவது நம்ம சேனலின் நோக்கம் இல்லை சந்தையை எப்படி பார்க்க வேண்டும் ஆப்ஷன் பிரிமித்தின் அடிப்படையில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனல் நோக்கம் அதை தான் நம்ம ஐந்து வருடமாக கடைபிடிச்சிட்டு வரோம் இதற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி 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 சிறப்பு காணொலி அப்படின்னு நம்ம நேற்று பதிவு பண்ணியிருந்தோம் ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸை பற்றி அதற்கு ஆதரவு தந்திருக்கீங்க ஒரு மூவாயிரம் வியூஸ் போயிருக்கு லைக்ஸ் கொஞ்சம் கம்மி தான் அதேமாதிரி வந்துட்டு கமெண்ட்டும் ஃபீட்பேக்கும் கொடுக்கக்கூடிய கமாண்டும் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கொடுங்க உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு தேவை இப்போ இதை கிரிக்கெட்டோட ஒன்றி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக ஆப்ஷன் கிரிக்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அதனால் ஒரு கிரிக்கெட்டோட ஒன்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்குண்டான ஒரு எடுத்துக்காட்டு தரேன் அது உங்களுக்கு புரிச்சிரு புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க பிடிக்கலைன்னா விட்டுட்டு போயிடுங்க இது வந்து சச்சின் டெண்டுல்கர் பார்த்திங்கன்னா முதல் முறை நம்மளுக்கு வந்துட்டு இரநூறு ரன்களை முதல் முறையில் முறையாக எட்டியவர் வந்துட்டு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அப்போ அதோடய ஸ்டாட்டிக்ஸை நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா முதல் ஜீரோவில் தொடங்கி ஐம்பது ரன் இவர் எட்டுவதற்கு முப்பத்தி ஏழு பாலை பிடிச்சிருக்கார் இப்போ இது ஃபிக்ஸடாக பாருங்கள் அப்போ முதல் முப்பத்தி ஏழு பாலில் ஐம்பது ரன் எட்டியிருக்காருன்னா அப்போ இரநூறு ரன்னை எட்டுவதற்கு எத்தனை பால் எடுத்திருப்பார் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இதில் உங்களுக்கு விடயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது முப்பத்தி ஏழு பாலில் ஐம்பது ரன் எழுபத்தி நாலு பாலில் நூறு ரன் அப்போ இதோட முப்பத்தேழு கூட்டுங்க நூற்றி பதினோரு பாலில் நூற்றி ஐம்பது ரன் நூற்றி நாற்பத்தி எட்டு பாலில் இரநூறு ரன் இப்படி வந்து நம்ம போட்டுட்டே போகலாம் ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க அவர் மொத்தமாக நூற்றி நாற்பத்தேழு பாலில் தான் இந்த இரநூறு ரன் அடிச்சிருக்காங்க நம்மளுடைய கணக்கீடுபடி நூற்றி நாற்பத்தெட்டுக்கு இரநூறு இது அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தேன் இந்த முப்பத்தேழு பாலுக்கு ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க முதல் முப்பத்தேழு பால் ஐம்பது ரன் நடிச்சிருக்காங்க அப்போது ரெண்டாவது எழுபத்தி நாலு பால்லையே நூறு நடிச்சிருக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு ஐம்பது முப்பது எண்பது தொண்ணூறு பால் அப்போ என்ன ஆயிடுச்சு இங்கே பதினாறு பால் எக்ஸ்ட்ராவாக பயன்படுத்தி விட்டார் புரிஞ்சுதுங்களா அப்போது அடுத்த நூற்றம்பது ரெண் என்ன பண்ணியிருக்கோன்னு நூற்றி பதினோரு பாலில் வரணும்னு நினைக்கிறோம் அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க தொண்ணூறு பால் இங்கே இருபத்தி எட்டு அப்போ இந்த இருபத்தி எட்டை கூட்டினா எட்டு பதினொன்று நூற்றி பதினெட்டு பால் அப்போ என்ன பண்ணியிருக்காரு ஏழு பால் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காரு அப்போ நூற்றி பதினெட்டோட நம்மளுக்கு இந்த இருபத்தொம்போதை ஆட் பண்ணுங்கள் நூற்றி நாற்பத்தேழு பால் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு முப்பத்தேழு பால் அதற்கப்பறம் ஐம்பது ரன் அடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக பதினாறு பாலை எக்ஸ்ட்ராவாக இங்கே யூஸ் பண்ணிட்டார் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு பார்த்தா இந்த முதல் ஐம்பது ரன் அடிக்கிறதுக்கு முப்பத்தேழு பால்கள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு தொண்ணூறு ஸ்ட்ரைக் ரேட்னே சொல்லலாம் எண்பது டு தொண்ணூறு ஸ்ட்ரைக் ரேட்னே சொல்லலாம் அப்போது பத்து பத்து பாலுக்கு ஒன்பது ரன் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஐம்பது பாலுக்கு நாற்பத்தஞ்சு ரன் எடுத்திருப்பாங்க ஆனால் இங்கே முப்பத்தேழு தான் வந்திருக்குங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரைக் ரேட் மன்னிக்கோம் முப்பத்தேழு பாலுக்கு ஐம்பது ரன்னுங்க போது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி இருபது நூற்றி முப்பது அந்த மாதிரி போய்ட்டோம் நான் தப்பா இது பண்ணிவிட்டேன் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பாலுக்கு ஐம்பது ரன் அப்போ நூறு ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு கீழே வந்தாச்சு இங்கே இருபத்தெட்டு பாலுக்கு ஐம்பது ரன் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் சிக்ஸ்டி ஸ்ட்ரைக் ரேட் இங்கே இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சுருக்காங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்பிளிட்டை புரிஞ்சுக்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே தான் மார்க்கெட் ஏறுனால் ஃபிக்ஸடாக இப்படி ஏறும் அப்படின்ட்டு இல்லை இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு சாம்பிள் எடுத்துட்டோம் அந்த சாம்பிளை வச்சு நம்மளை ஒரு டிசைன் பண்ணோம் ஆனால் இறுதியில் அதே தான் நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகிருக்கு அப்போது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆப்ஷன் கிரிக்ஸ்க்கு இது இதே ரோஹித் சர்மா அவரை வந்துட்டு முதல் முறையாக இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்களை அவர் கடந்தார் அப்போ அதையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் ஐம்பது ரன் அடிக்கிறதுக்கு எழுவத்தி ரெண்டு பால் யூஸ் பண்ணியிருக்கார் இங்கே ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பது எழுபது அதாவது பத்து பால் பிடிச்சா ஏழு ரன் அடிச்சிருக்கார் அப்படி தான் இங்கே கணக்காக வச்சுருக்காங்க அடுத்து நூறு பாலுக்கு நூறு ரன் அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு ஒரு இருபத்தி எட்டு பால் நம்மளுக்கு யூஸ் பண்ணிட்டு அதாவது இருபத்தெட்டு பால் ஐம்பது அடிச்சிருக்கார் முதல் ஐம்பதுக்கு தான் நம்ம இம்பேக்டட் இது நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும் முதல் எழுவத்தி ரெண்டு பால் ஐம்பது ரன் அடுத்த ஐம்பது அப்படிங்கிறது இருபத்தி எட்டு பால் அடிச்சிருக்கார் அப்போ இந்த இருபத்தெட்டு பால் அடிச்சிருக்காருன்னா இங்கே ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி ஒன் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே போயிருக்கும் ஏன்னா இருபத்தஞ்சு பால் ஐம்பது அடித்தா இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டு அப்போ இங்கே வந்து ஒரு நூற்றி எழுபது அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டில் வச்சுருக்கார் அடுத்த ஐம்பது இருபத்தி அஞ்சு பால் அடிச்சிருக்கார் அடுத்த ஐம்பது இருபத்தி ஆறு பால் அடிச்சிருக்கார் அடுத்த ஐம்பது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பால் அடிச்சிருக்கார் அடுத்த பதினாலு ரன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு பால் ஏழு பால் பிடிச்சிருக்கார் எட்டு பால் பிடிச்சிருக்கார் இது நீங்கள் என்ன புரிச்சிக்கிட்டிங்கனா தான் நீங்கள் வந்துட்டு இப்போ இதை கம்பேர் பண்ணுறன்னு வச்சுக்கோங்க எழுபத்தி ரெண்டு பாலுக்கு ஐம்பது ரன் அப்படின்னு அடிச்சிட்டா அடுத்த எழுபத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு பாலுக்கு தான் நூறு அடிச்சிருப்பாங்க அப்போ இதோட எழுபத்தி ரெண்டு கூட்டினா நம்மளுக்கு என்ன ஆகிடும் இரநூத்தி பதினாறு ஆகிடும் அப்போது இரநூத்தி பதினாறு பாலுக்கு தான் நூற்றம்பது ரூபா அடிச்சிருப்பாங்க அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தெட்டு பாலுக்கு தான் இரநூறுன்னு அடிச்சிருப்பாங்க ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க நூற்றி எழுபத்தி மூணு பால்லேயே நூற்றி இரநூத்தி அறுபத்தி நாலு அடிச்சிருக்கிறாங்க அப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்மளுக்கு ஜோன் இது நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் கிரீக்ஸை வந்துட்டு புரிஞ்சுக்கலாம் அது எப்படி இங்கே நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ரேட் டிஃப்ரெண்ட் வந்து ஐம்பது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மார்க்கெட் ஐம்பது பாயிண்ட் ஏறுனா ஐம்பத்தி ஒரு பாயிண்ட்டாக ப்ரீமியம் உண்டான வாய்ப்பே கிடையாது முதல் அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்போ ஐம்பதுக்கு உட்பட்டு தான் ஏறப்போகுது இங்கே ஸ்ட்ரைக் ரேட் வந்து இப்போ நம்ம இருபத்தஞ்சு பாலுக்கு அடிச்சாங்க நடித்தாங்க ஐம்பதுரூவான்னு அடிச்சாங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் இரநூறு வரும் அப்போ இங்கே அப்படி வருமா அப்படின்னா கேப் ஐம்பது பாயிண்ட்னால் ஐம்பது பாயிண்ட்டுக்கு ஐம்பது பாயிண்ட்டு வேணாலும் ஏறலாம் அதுவே ரேர் தான் ஆனால் ஐம்பத்தொரு புள்ளிகளாக கண்டிப்பாக ஏறாது ஃபஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி நாலு எழுநூறு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் இப்போது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் நீங்கள் காலை பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அப்போ இருபத்தி நாலு எழுநூறு டு இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பதுக்கு இந்த மார்க்கெட்டு இந்த ஐம்பது பாயிண்ட் மூமெண்ட்டானால் இவங்க இருபத்தி நாலு கால் ஒரு பதினஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது ஏறுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி இருபத்தி நாலு எழுநூற்றம்பதுலேருந்து இருபத்தி நாலு எட்நூறுக்கு இதே பதினஞ்சு ரூபா தான் ஏறும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு அதே இருபத்தி நாலு எட்நூறு டு இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது வரும்போது அதே பதினஞ்சு ரூபா தான் இவன் ஏறுவான் அப்படின்னு நினச்சாலும் தப்பு அடுத்து இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது டு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் பதினஞ்சு ரூபா அப்படின்னு வச்சா இது மொத்தமே என்னாக போகுது பதினஞ்சு பதினஞ்சு முப்பது நாற்பத்தஞ்சு அறுபது அறுபது ரூபா தான் ஏறும் அப்படி இது கணக்கு கிடையாது இதைத்தான் நம்ம வந்துட்டு கம்பேரிட்டிவ் பண்ணுறோம் ஆப்ஷன் செயினில் இருபத்தி நாலு எழநூறு இப்போ அறநூற்றி ஏ எழுபத்தி ஏழு இருக்காங்க நம்ம எழுநூறு வச்சுக்கலாம் அறநூற்றி எழுபத்தி ஏழு ஸ்பாட் இருக்காங்க அறநூற்றி எழுபத்தேழு நம்ம ஸ்பாட்டை கணக்கே பண்ணக்கூடாது இங்கே ஃப்யூச்சர் தான் கணக்காக இப்போ நம்ம இருபத்தி நாலு எழுநூறு எடுத்துக்கலாம் நம்ம ஸ்பாட்டோட அடிப்படையிலே பார்க்கக்கூடாது இருபத்தி நாலு எழுநூறு இருக்காங்க நம்மளுக்கு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் காலை பற்றி பார்க்குறோம் இருபத்தி நாலு எழுநூறு டு இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பதுக்கு இவங்களுக்கு என்ன ஐம்பது ரூபா ஐம்பது பாயிண்ட் மூமெண்ட் ஆகுதான் இப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க நூற்றி பதினோரு ரூபாய் அப்போது இது என்ன ஆகப்போகுது தொண்ணூற்றி மூணு ரூபாயிலிருந்து நூற்றி பதினோரு ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் பதினெட்டு பாயிண்ட் இவங்க ஏறுவாங்க பதினெட்டு பாயிண்ட் இவங்க ஏறினதுக்கப்புறம் நூற்றி பதினொன்று வருவாங்க இது டிகே இருக்குது டைம் டு டைம் மாறிக்கிட்டே இருக்கும் நான் இப்போ ஃபிக்ஸ்டாக இருக்கங்காட்டி எளிதாக போட்டுவிட்டேன் நீங்கள் வந்து இது லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணணும் அடுத்து இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பது டு இருபத்தி நாலு எட்நூறு அப்போது இவங்க என்ன ஆவாங்க அதே ஐம்பது பாயிண்ட்டு தான் இங்கே டிஃப்ரெண்ட் அப்போ இந்த பதினெட்டு பாயிண்ட்டு தான் ஏறுறாங்களான்னு பார்க்கணும் நூற்றி பதினொன்றுலேருந்து நூற்றி முப்பத்தி ஒன்று அப்போ நூற்றி பதினொன்றுக்கும் நூற்றி முப்பத்தி ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு நூற்றி பதினொன்று இங்கே நூற்றி முப்பது நூற்றி பத்து பைசா நான் ஏட் பண்ணி நூற்றி முப்பத்தொன்னா போடுறேன் அப்போ இங்கே என்ன அர்த்தம் நம்மளுக்கு முப்பது சாரி இருபது புள்ளிகள் இருபது புள்ளிகள் ஏற்றோம் அப்போ முதல் ஐம்பது புள்ளிக்கு பதினெட்டு ரூபாய் ஏறுனாங்க அடுத்த ஐம்பது பாயிண்ட்டுக்கு அவங்க என்ன ஏறுறாங்க இருபது ரூபாய் ஏறாங்க அடுத்து இருபத்தி நாலு எட்நூற்றம்பது இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது அவங்க என்ன பண்ணுறாங்க நூற்றி முப்பத்தொன்னுலேருந்து நூற்றி ஐம்பத்தி மூணு அப்போ இங்கே எவ்வளோ வித்தியாசம் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளிகள் வித்தியாசம் அப்போ இந்த ஐம்பது பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க எச்ஆவை ரெண்டு ரூபா எடுறாங்க அப்போ இது இருபத்தி ரெண்டு அடுத்து இருபத்தி நாலு எட்நூத்தம்பது டு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படின்னு பார்த்துட்டா இவங்க நூற்றி எழுபத்தி ஆறுரூபா இந்த இடத்துல அப்போ இது எவ்வளோ ஏறுறாங்க இருபத்தி மூன்று ரூபாய் ஏறுறேன் அப்போ இதுதான் நம்மளுக்கு இந்த வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஏறிட்டே இருக்கணும் அப்போ தான் அதோடய இம்பேக்டட மாறும் இதையை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஆப்ஷன் கிரிக்ஸ்குள்ளே இதெல்லாம் இருக்குது இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது காமா டெல்டா காமா தீட்டான்ட்டு தீட்டா இம்பாக்டடு என்னென்னா இதுக்குள்ளே இப்போ இங்கே ஏடிஎம்க்குன்னு என்ன விலை கொடுத்துருக்குறாங்க நூற்றி எழுவத்தி ஆறும் நூற்றி எண்பத்தி மூணு கொடுத்துட்டாங்க இந்த விலை என்னவா மாறணும் அப்படின்னா நம்மளுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன் அன்னைக்கி ஸ்பாட் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்மளுக்கு க்ளோஸிங் ஆக போகுது அதுக்காக தான் ஸ்பாட் பார்க்குறோம் ஆனால் இப்போ வர்த்தகமாகறது ஃபுல்லாக ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ஸ்பாட்டை பேஸ் பண்ணி இருக்கிறீங்க ஸ்பாட் இங்கே கணக்கு கிடையாது ஃபியூச்சர் தான் கணக்கு இது வந்து ஜீரோவாக மாறணும் அப்போது வந்துட்டு நம்ம சாதாரணமாக கணக்கு போடலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நூற்றி எண்பத்தி ரூபா இருக்கிறாங்க இனி பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நாலு நாள் வர்த்தகம் இருக்குது நாலு நாளில் நம்மளுக்கு என்ன ஆகணும் ஒரு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் நாற்பத்தி ரூபாய் அப்போது ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஆறுரூபா டிகே ஆனாலே போதும் நம்ம கரெக்டாக ஜீரோ பண்ணிடலாம் ஆனால் இது அப்படி நடக்காது கரைதலும் இருக்கலாம் ஏற்றமும் இருக்கலாம் ஆனால் கடைசியில் ஜீரோவாக முடியும் இதுதான் கான்செப்ட் அப்போ நம்ம அருணாச்சலம் திரைப்படத்தை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதுதான் முப்பது நாள் முப்பது கோடினு ஒரு நாளைக்கு ஒரு கோடி செலவு பண்ணால் போதுன்னு நினச்சிட்டு இது பண்ணுவாங்க நான் அப்படி பண்ண முடியாது திடீர்னு எதிர் என்ன பண்ணுவோம் அப்படி அவருக்கு லாபம் வர மாதிரி பண்ணிடுவாங்க அப்போ லாபம் எவ்வளோ ஆனாலும் கடைசி நேரத்தில் அது ஜீரோ பண்ணணும் செலவு பண்ணி காமிக்கணும் அதுதான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ட்விஸ்ட் அந்த தான் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு சந்தையை பார்க்க தெரியணும் அப்போ இந்த இடத்துல வந்துட்டு எப்படி செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதனை எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் அடத் அடுத்தது இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணணும் இந்த மீட்டிங் பாயிண்ட் எப்படின்னா ஒரு நடத்துனர் வழியில் பார்க்கணும் இப்போ நடத்துனர் பார்த்திங்கன்னா ஒரு ரூட்டில் போகிறாரு அப்படின்னா ஒரு ரூட் இப்படி இருக்கும் அங்கே போய் அங்கே இறங்கிட்டு இங்கே திருப்பி இங்கே வந்துடுவாங்க அப்போ இங்கே என்ன ரெண்டு ஸ்டேஜுக்கு என்ன பணம் வாங்குகிறாங்களோ அங்கேருந்து ரெண்டு ஸ்டேஜுக்கும் அதே தான் இருக்கும் இங்கே ஒரு ஸ்டேஜுக்கு என்ன பணம் வாங்குகிறாங்களோ இங்கேயும் அதே ஒரு ஸ்டேஜுக்கு தான் வாங்குவாங்க அப்போ இதை நம்ம நல்லா புரிந்துக்கணும் இதே கான்செப்ட் தான் இந்த கால் புட்டுக்கும் எங்கி இந்த ஆப்ஷன் செயினில் கால் புட்டு ஒரு கண்டேட்ரு மாதிரி மார்க்கெட் மேலையும் கீழேயும் போயிட்டு இருக்கும்போது அந்த சேம் பேஸிஸில் இது பண்ணணும் அடுத்த இதில் என்ன ஒரு கான்செப்ட் இருக்குன்னா மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு இருவழி சாலை அப்படின்னு வச்சுக்கோங்க சாலையில் ஒரு பக்கம் நம்ம இப்படி போவோம் ஒரு பக்கம் நம்ம இப்படி வருவோம் அப்போது இங்கிருந்து போகிறவர் இங்கிருந்து வர்றவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க அதுதான் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் இதுவே நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம சா சாலையில் ஒரே முகமாக இதை நான் சொல்லி க்ளூ கொடுத்துருக்குறேன் இங்கே போகிற வண்டி இங்கே போகிற வண்டி இங்கே போகிற வண்டி இங்கே போகிற வண்டி அப்போது இங்கே ஒருத்தரை ஓவர் டேக் தான் இன்னொருத்தர் முன்னாடி போக முடியும் அப்போ சேம் சைடு முன்னாடி போகிறாங்க அப்போ இந்த ரெண்டு கான்செப்டுமே இதுவும் மேட்ச் ஆகணும் இந்த மீட்டிங் பாயிண்ட்டும் மேட்ச் ஆகணும் இதில் அதுதான் ட்விஸ்டே அப்போ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அப்போ இது என்ன அர்த்தம் கால் சைடு இவங்க வந்து ஓவர் டேக்கிங் பண்ணுறது தான் இதெல்லாமே அப்போ இந்த ஓவர் டேக்கிங் கான்செப்ட்டையும் இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் கிரிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக மாறிடும் அப்போ இதை நீங்கள் வந்துட்டு கிரிக்கெட்டோட கொஞ்சம் ஒன்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு மார்க்கெட்டை பற்றியே சொல்லிகிட்டு இருந்தால் புரியாது ஏதாச்சும் வெளியில் இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா இதை கொஞ்சம் எளிதாக புரிஞ்சுக்கலாம் இல்லை ஆப்ஷன் க்ரீக்ஸுக்கு எந்த மாதிரி எடுத்துக்காட்டெல்லாம் சொன்னால் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த ஒரு விஷயம் நேற்றைய காணொலியில் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன் அதில் சுட்டி காட்டியிருக்காங்க ஆனால் தப்புன்னு சொல்ல முடியாது எப்படி பார்த்தாலும் அது கணக்கு கரெக்டாக தான் வரும் கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு கரெக்டாக வர மாதிரி என்ன காலுங்கிற இடத்துல புட்டுறதும் புட்டுங்கிற இடத்துல காலோட வேல்யூ போட்டேன் ஆனால் அது பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை இருந்தாலும் தவறு தவறு தான் நேற்று இருபத்தி நாலு அறநூறுக்கும் இருபத்தி நாலு எட்நூறுக்கும் நம்ம கம்பைன் பண்ணியிருந்தோம் அதை இப்போ பார்த்துடலாம் என்ன தப்புனா அது தப்பு தான் அதை நம்ம திருத்தி அதை நம்ம இது பண்ணணும் ஆனால் அந்த காணொலியில் நான் திருத்த பதிவு கொடுக்க முடியாது அதனால் அதுக்கு இது இருபத்தி நாலு அறநூறோட காலுடைய ப்ரைஸ் நான் இங்கே எழுதுகிறேன் காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நான் இங்கே எழுதுகிறேன் இரநூத்தி முப்பத்தி ஏழு இருக்குது இரநூத்தி முப்பத்தி ஏழு புட்டோட ப்ரைஸ் நூற்றி முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு எட்நூறோடதை இங்கே எழுதுகிறேன் ஆனால் ப்ரைஸ் ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் வித்தியாசம் இருக்கும் பெருசாக தப்பு நடந்ததுனே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடித்தவர்களுக்கு நன்றி இருபத்தி நாலு எட்நூறு கால் அதோடய ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு இருபத்தி நாலு எட்நூறு போட்டோடது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு பார்த்திங்கன்னா இது மேட்ச் ஆகும் இதுவும் மேட்ச் ஆகும் அதுதான் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ஸ் ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி நாலு எழுநூறில் இருக்கும்போது அதனால் வந்துட்டு இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து மார்க்கெட் ஒரு நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தாங்க எப்படி டவுட்டு கேட்டாங்கன்னு தெரியல ஆனால் ஒரே மாதிரி டவுட்டு கேட்டிருந்தாங்க சார் மார்க்கெட்டில் வந்துட்டு கால் ஆப்ஷன் ஏறுனா புட் ஆப்ஷன் இறங்குன்னு சொல்கிறாங்க புட் ஆப்ஷனுடைய விலை ஏறுனா கால் ஆப்ஷனுடைய விலை இறங்கும் அப்போ இதோட ரெண்டு கிராஃபியும் நம்ம போட்டு வச்சுட்டோம்னா இது கீழே கட்டாச்சுனா இது நம்ம தைரியமாக வாங்கலாமே இல்லை இவங்க ஏறுனா அவங்கள நம்ம விற்கலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது வந்துட்டு நம்ம தொண்ணூறு சதவீதம் அப்படி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனால் மார்க்கெட்டில் எது வேணாலும் நடக்கலாம்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு பேருமே லோ சேம் ரெண்டு பேருமே லோவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி ஒருத்தர் இறங்கணும் இன்னொருத்தர் ஏறி இருக்கணுமே அந்த கான்செப்ட் கரெக்டாக அப்படின்னா அப்போ இது எப்படி நடந்தது அப்போ மார்க்கெட் வந்துட்டு நல்ல வாலட்டையில் இருக்குது அப்படின்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு இருக்குது கால் ஏறுனா புட்டு இறங்கும் புட்டு ஏறிச்சுனா கால் இறங்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது ஆனால் மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போயிட்டா இந்த இரண்டு பேருமே டிகே ஆவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ சைடுவே மார்க்கெட் என்ன வால்டெயில் மார்க்கெட் என்னன்னு புரிஞ்சுட்டா தான் வால்டெயில் மார்க்கெட்டில் தான் ஒருத்தர் ஏறுனா இன்னொருத்தர் இறங்குவார் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே ஒர்க் ஆகும் சைடுவேக்குள்ள ரெண்டு பேருமே டிகே நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் பயிர்ஸ் லாஸ் ஆகிறக்கு முக்கிய காரணமே இந்த சைடுவே மார்க்கெட்டில் போயிட்டு ரெண்டுமே லாங் ஸ்ட்ராடலோ லாங் ஸ்ட்ராங்கலோ பண்ணுவாங்க நிறைய லாஸ் பண்ணுவாங்க அப்போ இதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் வந்துட்டு மார்க்கெட்டில் இப்படி தான் ஒரே மார்க் கிடையாது மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஏகப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட சுச்சுவேஷன் அது நாலு இதுதான் நம்ம பிரிக்கலாம் ஒன்று ட்ரெண்ட் அப் சைடு ஒன்று ஒன்று டவுன் சைடு ஒன்று ஒன்று வால்டைல் ஒன்று ஒன்று சைடுவே இந்த நாலு மார்க்கெட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் வந்துட்டு பெரிய லாபமே எடுக்காட்டியும் நஷ்டம் பெருசாக மாட்டிங்க ஆனால் இது எதுவுமே தெரியாமல் ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் பிடிச்சிட்டு ஒரே ஸ்ட்ராட்டஜி நான் பின்பற்றுவேன் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நட்டத்தை எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி இந்த டிகேங்கிற ஒரு விஷயம் வரைபடத்தில் தெரியாது வரைபடத்தில் கண்டிப்பாக இந்த டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது இது ஆப்ஷன் வார்த்தை பண்ணுறவங்களுக்கு ப்ரீமியத்தை அனலைஸ் பண்ணுற சார்ட்டை நீங்கள் பயன்படுத்தின தான் சாட்டுனா வரைபடம் கிடையாது நான் சில சொல்லியிருக்கேன் கையில் எடுத்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த கையில் எழுதும்போது தான் உங்களுக்கு அதனை புரிந்து கொள்ள முடியும் அதனால் இதனை பின்பற்றுங்கள் இது புரிந்திருந்தால் உங்களுடைய பொன்னான நேரத்தை நான் வீணடிக்காமல் இருந்தது தான் எனக்கு மகிழ்ச்சி உங்கள் பொன்னான நேரத்தை நான் வீணடித்திருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் கா ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்டை பார்த்தாலும் சரி யார் சொன்னாலும் சரி ஆனால் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எதை விருப்பமோ நீங்கள் அதை பின்பற்றிக்கோங்க நான் இதை மட்டும் பின்பற்றுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல நன்றாக புரிந்து நான் எந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் எதிரானவன் இல்லை ஆனால் இந்த அடிப்படை லாஜிக்கை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கட்டிப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்